வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கூட்டு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அது மிக்ஸ்டு வெஜிடபிள், இல்லை இது பட்டாணியில் பண்ணணும், இல்லாட்டி மிக்ஸ்டு வெஜிடபிளில் பண்ணணும். இதை பானிபூரி சேர்த்து மிக்சர் கொஞ்சம் போட்டு இதை சாப்பிட்ற டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்து வேக வச்சு நல்லா பாருங்க, நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா மசியணும் இதை. அது கூட சேர்ந்து ஒரு உருளைக்கிழங்கு மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை இஞ்சி பூண்டு இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெண்ணெய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறேன் வாசனைக்காக. நீங்கள் எவ்வளோ வேணுமோ, நிறைய ஆகும், நிறைய வேணும்னாகும்னா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். அப்புறமா இப்போ பூண்டு போடுறேன். இஞ்சி மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை மசிச்சு வச்சுருக்கேன் அந்த மிக்ஸ்டு வெஜிடபிளை, இது இதில் சேர்த்துடுறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து மஞ்சப்பொடி சேர்க்குறேன், உப்பு சேர்க்குறேன், மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பொடி மிளகா பொடி போடுறேன். இதெல்லாம் புரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போகட்டும்னா, காய்கறி வேக வச்ச தண்ணியும் நான் இதில் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சோம்னா பச்சை வாசனை போகும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதை தண்ணி இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கிறேன். இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாத்திரத்தில். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது புளிப்பு சட்னி. இது வந்து புதினா, கொத்தமல்லி, புளி, உப்பு, கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சட்னியை கொஞ்சம் காரப்போதும். இப்போ எப்படி பண்ணலான்னா, இப்போ வந்து இந்த புளிப்பு சட்னி இது மேலே ஒரு கொஞ்சம் போட்டுட்டு, ஐ மீன் புதினா சட்னியை, புதினா வந்து ஜீரணமாக்கிறதுக்காக. இது இனிப்பு புளி புளிப்புள்ள சட்னி. அது கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் மிக்ஸ்டர். பானிபூரி இருந்தால் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.